வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். நண்பர்கள், இன்றைக்கி பச்சரிசியில் சூப்பரான சுவையான பாரம்பரிய இனிப்பு ஒன்று செய்ய போகிறோம். பச்சரிசி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு அரை கிலோ பச்சரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு, 2 மணி நேரம் கழிச்சு நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் தண்ணியை வடித்து விட்டுட்டு சுத்தமாக தண்ணி இல்லாதப்ப நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடரை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நண்பர்களே, கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவோட இந்த புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரை முடியும். ஏலக்காய் ஒரு 10-12 ஏலக்காயும் போட்டு நல்லா திருகி எடுத்துக்கலாம். நண்பர்களே, அரைச்சி வச்சிருக்க புட்டு மாவுல வந்து பச்சரிசி மாவுல லைட்டா தூள் உப்பு போட்டு பெரட்டிக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காவும் ஏலக்காவும் போட்ட திருகளை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நண்பர்களே, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி புட்டு செஞ்சு பாருங்க. வீட்டிலேயே அரிசியை ஊற வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும் பாருங்க. இது மாதிரி நல்லா தேங்காயை போட்டுவிட்டு நல்லா பெரட்டி முதல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான ஸ்வீட் இனிப்பு சேர்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இது மாதிரி பெரட்டி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் புட்டு செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் கேட்பாங்க உங்ககிட்ட. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவும் கூட. இந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த காலத்தில் உரல் வச்சு இடித்து செய்வாங்க, நம்மளுக்கு இப்போ அந்த மாதிரி தெரியாது. அதனால் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கரலாம். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். நண்பர்களே, நீங்கள் நாட்டு சக்கரை உங்களுக்கு பிடிச்சா சேருங்க. பசங்க சில பேர் நாட்டு சக்கரை விரும்ப மாட்டாங்க, அதனால தான் சீனியை சேர்த்துருக்கேன். நல்லா பெரட்டி எடுத்துக்கரலாம். இதில் தூள் உப்பு லைட்டாக போட்டு கண்டிப்பாக பெரட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து இனிப்பு வந்து தூக்கலாக இருக்கும் நமக்கு. இது மாதிரி இட்லி சட்டியில் வந்து உள் தட்டை வச்சு அதில் துணி போட்டு இது மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷம் கழித்து சுவையான வாசமான ருசியான பச்சரிசி புட்டு தேங்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க, செம்ம ஸ்மெல்லுங்க. பாரம்பரியமான ஒரு இனிப்புங்க இது. நம்ம ஸ்வீட் சாப்பிட ஆசைப்பட்டால் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றியாச்சு, நல்லா இப்போ பார்க்க திரித்திரியாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எண்ணெய் தேங்காயும் இனிப்பும் உள்ளுக்கே கலந்துட்டோம்மா, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சாப்பிட்டிங்கன்னா அந்த தேங்காயும் அரிசியும் வெந்ததுக்கு அதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. மேலே லைட்டாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நல்லெண்ணெய் தேவையோ அதை சேர்த்துக்குங்க. ஆனால் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா வாசமாக ருசியாக இருக்கும். நண்பர்களே பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கிச்சின்னு ஒரு 10 நிமிஷம் அமைக்கி மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து அந்த நல்லெண்ணையோடு அந்த தேங்காய் துருவலோடு சேர்த்த அந்த ஏலக்காய் வாசனையோடு பச்சரிசி தேங்காய் போட்டு சூப்பரான பாரம்பரியமான முறையில் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நண்பர்களே, தேங்க்யூ.